ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எழுத எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி எல்லா ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராயிங் சப்ஜெக்ட் அப்படித்தான் நான் ஒரு மேக்ஸ் மாதிரிப்பட்ட சப்ஜெக்ட் மேக்ஸில் கூட நமக்கு ஃபார்முலாஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் அதே நேரம் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வந்து ஒரு ட்ராயிங்க்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கும் ஓகேவா அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும் அந்த கொடுத்துருக்க கொஷினுக்கான அந்த டிராயிங்கை வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் ஓகேவா உங்களோட ப்ராக்டிஸ் தான் மெயின் திங்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் கூட இது வரைக்கும் சால்வ் பண்ணது கிடையாது எதையாவது பார்த்து ஆன்சர் எழுதிடலாமான்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படி எழுத முடியாது ஓகேவா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாலுமே உங்கள் டிராயிங்கை வச்சு என்ன பண்ணுவாங்க எவால்வேட் பண்ணுறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக வரைஞ்சிருக்கா தப்பான்னு ஏன்னா ட்ராயிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படி நமக்கு அந்த ஷேப்பு அந்த அளவு மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கா இல்லையான் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அட்லீஸ்ட் நான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணல ஏனியாவது ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜூனில் வந்து எக்ஸாம் இருக்குது அதே நேரம் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது மற்ற எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்க முடியும் பட் இந்த என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் மட்டும் எக்ஸாம்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு டாபிக் ஓகேவா இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ நம்ம வந்து என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கும்பொழுது ஏ த்ரீ சைஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் எக்ஸாமுக்கு எழுத போகிறோம் ஸோ அப்போ ஏ த்ரீ சைஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வாங்கி வச்சுட்டு உங்களோடய ப்ராக்டிஸை வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைட்லையும் வந்து என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளெயின் கர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வந்து முக்கியமாக ஒரு கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் நீ ஒரு படம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த படம் வந்து ஏதாவது ஒரு கட்டிடத்தோட படமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்டோட படமாக இருக்கலாம் அதோட ஃப்ரண்ட் வியூவ் பேக் வியூ அதோட வேரியஸ் வீவ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா டயக்ராமாக வந்து வரையணும் அதுதான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கொஷின்க்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கொஷின் வந்து எல்லா டைமும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் ஒன்றில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் வந்து இதுவாக இருக்கும் ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கொஷினையே அதாவது இதில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது ஒவ்வொரு டயக்ராம்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டாப் வியூவ்லேருந்து பார்த்தா அந்த டயக்ராமில் எதெல்லாம் தெரியும் ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தா எதெல்லாம் தெரியும் சைட் வியூவிலேருந்து இருந்து பார்த்தா எதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈஸியாக இது வந்து ஈஸியான கொஷின் தான் ஆனால் நீங்க வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆகுது என்ன பண்ணணும் ஒரு நாலஞ்சு செம் எடுத்து நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டைம்ல ஏதாவது ஒரு டை ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க அது வரையது ஈஸி தான் உங்களுக்கு ஈவன் புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணி வரைகிறீங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியணும் அப்படிதானே ஸோ அதனால அதில் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க ஓகேவா அதே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது இப்போ இந்த எலிப்ஸு கேட்கலாம் இல்லைன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஓகேவா எதுவும் நீங்கள் வந்து இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எழுத முடியும் ஓகேவா சரி செகண்ட் யூனிட்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்னென்னா பாயிண்ட்ஸு லைன்ஸ் பிளெயின் சர்ஃபேசஸ் ஓகேவா இதுதான் வந்து மெயினாக அந்த யூனிட்டில் உண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹொரிசாண்டல் பிளேன் வர்ட்டிக்கல் பிளேனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வரைஞ்சு காட்டணும் அதாவது பிலோ அபவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா பாயிண்ட் வச்சு வரக்கூடிய கொஷின் ஓகேவா ஸோ அப்புறம் லைன் வச்சு வரக்கூடிய கொஷின்ஸ் ஓகேவா லைன் வச்சு வர கொஷின்ஸும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கக்கிட்ட என்ன புக்கு இருக்கோ என்ன மெட்டீரியல் இருக்கோ இல்லை நீங்கள் என்ன வீடியோ பார்த்து படிக்கீங்களோ அந்த செம்மையாவது அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் பாயிண்ட் இல்லைன்னா லைன்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனில் ஒரு கொஷின் இருக்கும் ஓகேவா ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ப்ளெய்ன்ஸ் ஓகேவா ப்ளெயின் வச்சு ஒரு ப்ராப்ளம் வரும் அதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது அப்படிதானா ப்ளேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து என்ன பண்ணலான்னா கொஷின் கேட்கலாம் இப்போ பென்டகன் வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம் ஸ்கொயர் லேமினா எக்ஸ்டாக்னல் லேமினா அப்புறம் சர்க்குலர் பிளேட் இந்த மாதிரிலாம் வேரியஸ் ஷேப்ஸை வச்சு உங்களுக்கு வந்து என்னது ப்ளேன் வந்து வேறையை சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் அதுலேருந்து வரும் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஸோ சாலிட்ஸ் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து என்னென்னா த்ரீ டிவில அந்த சாலிட வந்து கொண்டு வரணும் ஓகேவா வரையணும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஈவன் உங்களால் புக்கில் வந்து பார்த்தாலும் அந்த டயக்ராம்ஸை வரைய முடியும் ஓகேவா புக்ஸ்லேயே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த எக்ஸாம் டைமில் போய் நீங்கள் அதெல்லாம் ரீட் பண்ணி வரையலாமா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து நாலஞ்சு ஸ்டூடெண்ட் சேர்ந்து படிக்கலாம் அந்த இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கீங்கன்னா வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்கள் படிங்க ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க நோட்ஸை இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நீங்கள் அஞ்சு கொஸ்டின் எழுதுவீங்க அஞ்சு கொஷினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வரைய போகிறீங்களா அதனால் கண்டிப்பாக உடனே என்ன பண்ணுவாங்க எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்டு கரெக்ட்டுங்கும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்தவரைக்கும் உங்கள் ப்ரெசன்டேஷன் ஓகேவா ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரசென்டேஷன் நல்லாயிருக்கும் பட் ஆன்சரில் வந்து ஒரு சின்ன லைன் அதாவது நீங்கள் லைனை ரீட் பண்ணி எழுதுறதுல என்ன பண்ணியிருப்பீங்க மிஸ்டேக் போட்டிருப்பீங்க ஸோ அதனால கொஷினை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள் எந்த யூனிட்டில் வந்து கொஷின் வந்திருந்தாலும் கொஷின் நம்ம நல்லா ரீட் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளோ சென்டிமீட்டர் ரேடியஸ் எவ்வளோ ஹைட்டு அதுக்கப்புறம் வந்து பிலோவா பெர்பெண்டிகுலர் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து மாறும் அப்படிதான் அதனால் அதை நீங்கள் கொஷினை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுத போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் ஒரு தடவை இந்த சைடில் எழுதிக்கோங்க கிவனை போட்டு எழுதிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கேலெல்லாம் வைப்பீங்க அப்படின்னா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எலிப்ஸ் வந்து ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து ஒரு 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 டேபிள் மா மேலேயோ இல்லைன்னா வந்து ஒரு கார்ட்போர்ட் மேலேயோ உங்கள் பேப்பரை அசையாமல் என்ன பண்ணிக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க எக்ஸாம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட காம்பஸ் அதுக்கப்புறம் வந்து தேவையான எல்லா பொருளுமே வந்து நீங்கள் என்னது கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க காம்பஸ்லாம் நல்லா டைட்டான காம்பஸ் எடுங்க ஓகேவா ஸோ இதுக்கு அது முன்னாடி நமக்கு முக்கியமாக என்ன தேவை ப்ராக்டிஸ் தேவை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரிப்பீட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து நல்லா பண்ணிடுங்க ஓகேவா ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சமாவது பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் க்ளியர் பண்ண முடியும் ஓகேவா அரியல் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய நாள் போடுறதுக்கு காரணமே வந்து இந்த சப்ஜெக்டை வந்து அவங்க கான்செப்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து ஒரு அதை வந்து ரியாலிட்டியாக வந்து பாருங்கள் ஓகேவா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் விறஞ்சால் இது எப்படி நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் திங்க் பண்ணி அதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம் இந்த சப்ஜெக்ட்டை வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ அப்போ தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் சாலிட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரிசம் வரைய சொல்லலாம் ப்ரெமிட் வரைய சொல்லலாம் சிலிண்டர் அதுக்கப்புறம் கோன் அப்புறம் ட்ரெங்கேட்டட் சாலிட் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக மீனிங் தெரியும் அப்படிதானா நமக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் என்ன ஷேப்பில் இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க அது என்ன மெத்தடில் வரையணும் அப்படிங்குறது தெரிஞ்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதுலேயும் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸும் நம்ம வந்து சொன்னால் கூட நமக்கு வந்து அது யூஸ் கிடையாது நம்ம அதை வரைஞ்சி பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்னது வந்து யூஸ் ஓகேவா அதனால் ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது எது நல்லா பெஸ்ட்டு எது ஈஸியாக தெரியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அதாவது ஒரு சாலிடை வந்து இப்போ வந்து ஒரு ப்ரிசம் இருக்குன்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வெட்டும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் அப்படிதான் ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்கும் அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அதுதான் வந்து ஃபோர்த் யூனிட்டில் வரும் ஓகேவா அதில் வந்து நிறைய டைப்பில் வந்து கேட்பாங்க அதாவது பென் டக்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோன் கொடுத்து அதை வந்து கேட்கலாம் அப்புறம் பிரமிடு வச்சு வரும் பென்ட்னால் ப்ரெமிடு கியூபு ஸோ அதெல்லாம் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது அதே மாதிரி ஈக்குவல் இன்களைண்டு அந்த வேர்ட்ஸுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மீனிங் தெரிஞ்சு அந்த கொஷின் எழுதணும் ஓகேவா வேர்ட்ஸுக்கு மீனிங் பார்க்கணும் உங்களுக்கு புரியலையா அந்த வேர்ட்ஸுக்கு இன்க்ளைனால் அப்போ என்ன வரும் ஒரு சாய்வாக வரும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே புரிஞ்சு வந்து என்ன பண்ணணும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கும் வந்து சில டிப்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இப்போ வந்து இன்க்ளைன் டு ஹெச்பி ஹெச்பினா ஒரு சாண்டல் பிளேன் அப்படின்னா என்னது நமக்கு வந்து செக்ஷனல் டாப் வியூ கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி சைடில் கட் பண்ணால் மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூ கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி அதாவது சென்டரில் கட் பண்ணால் சைடு வியூ கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி சர்ஃபேஸஸ் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸும் வந்து ஃபோர்த் யூனிட்ல தான் இருக்குது ஓகேவா ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஓகேவா ஸோ ஐசோமெட்ரிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஸோ எதாவது ஒரு டாப்பிக்கையாவது அட்லீஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுலேருந்தும் நீங்கள் குழப்பக்கூடாது ஓகேவா எந்த கொஷின் படித்தாலுமே இதுக்கு இந்த மெத்தட் ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வைங்க ஓகேவா ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரு கணக்கை பார்க்கிங்கன்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ்லேயும் இதுலேயே ஒரு இங்கே லாங்குவேஜில் என்ன பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அந்த கொஷின் பார்க்கும் பொழுது அதுக்கான ஆன்சர் வந்து அந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஸ்பெஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ்லேயும் வந்து எனது உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது நான் வந்து டாபிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன் கொஷின்ஸ் சொன்னாலுமே நம்ம வந்து அதை சால்வ் பண்ணால் தான் நமக்கு என்னது ஐடியா கிடைக்கும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா பண்ணணும் அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் யூனிட்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டோக்ராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தான் அது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதோடய டாப் வியூ சைட் வியூ அதெல்லாம் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சைட் வியூவ் அதாவது எந்த சைடு அதில் ஒரு ஆரோ மார்க்கும் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு பர்சன் வந்து அந்த ஆரோ மார்க் சைடில் நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சைட் வியூவில் என்ன தெரியும் ஃப்ரெண்ட் வியூவில் என்ன தெரியும் டாப் வியூவில் அந்த டைமில் இருந்து பார்த்தாங்கன்னா என்ன தெரியும் அதுதான் வந்து அந்த படம் ஓகேவா அது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் காலேஜில் என்ன ப்ரொசீஜரில் சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஈஸியான மெத்தட்ஸ் தான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுங்கிறது ஈஸியான சப்ஜெக்ட் பட் ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து எப்படி வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த சப்ஜெக்ட் எழுத போகிறாங்க வந்து அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டும் மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள் அதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஏ த்ரீ சைஸ் பேப்பர் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த டயக்ராமை வந்து உங்கள் கிட்டே புக்ஸ் இருந்தால் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேவா வேறு எதுக்கு மற்றபடி ஆன்லைனில் ஏதாவது மெட்டீரியல்ஸ் கிடச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகேவா அதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு வேணால் ஆன்சர் வந்து கிடைக்கும் பட் ஆனால் அது நீங்கள் வரைய போகிறது நீங்கள் அப்படிங்கிறனால கண்டிப்பாக என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதே மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸ் ஓகேவா ஸ்கேல் அதே மாதிரி இதுக்கெலாம் வந்து ட்ராயிங்கில் ஸோ அதனால் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்கள் அதாவது லாஸ்ட்டாக அந்த டயக்ராமில் வந்து டான்சண்ட் கேட்டிருக்காங்களா நார்மல் கேட்டிருக்காங்களா எதை கேட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ஆன்சராக வந்து நீங்கள் நல்லா வந்து என்ன பண்ணணும் டார்க் பண்ணி காட்டணும் அதே நேரம் க்ளீனாகவும் இருக்கணும் பேப்பர் ரொம்ப அழித்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க நீட்டாக வச்சு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எக்ஸாம்ஸை வந்து நல்லா பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இது வரைக்கும் வெல்கம் ஜின்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்